சிறையை விட்டு வெளியே வர வேண்டும் என்றால் அவர் அமைச்சர் பதவியை விட்டு வெளியே வர வேண்டும். அவர் ஜாமீன்ல வந்தே ஆக வேண்டிய அவசியம் டிஎம்கேக்கு ஏன் ஏற்படுகிறது? மக்களவை தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் களத்தில் செந்தில் பாலாஜி இருக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். காங்கிரஸில் இருந்து ராஜினாமா செய்திருக்கக்கூடிய 8வது முன்னாள் முதல்வர் அசோக் சவான் வருகிற இந்த மக்களவை தேர்தலில் சோனியா காந்தி போட்டியிட போவதில்லை என்று தகவல் கசிய தொடங்கி இருக்கிறோம். எலெக்ஷன் வந்தா உடனே விவசாயிகள் போராட தொடங்கிடுவாங்க. உண்மையில் அவர்கள் விவசாயிகள் கிடையாது, விவசாயிகள் என்ற பெயரில் போராடக்கூடிய பண்ணை முதலாளிகள். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்து விட்டாரே. வணக்கம் நண்பர்களே. செந்தில் பாலாஜி ரொம்ப ஒரு முக்கியமான டயத்துல ராஜினாமா செய்திருக்கிறார். அதாவது செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு June 14 அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த குற்றப்பத்திரிகையுடைய பேஜஸ் வந்து 3000 பக்க குற்றப்பத்திரிகை, அதனுடைய நகல் கூட செந்தில் பாலாஜியிடம் வழங்கப்பட்டது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 காலம் அவர் வந்து சிறையில் இருக்கிறார். சிறையில் இருக்கிற இந்த 8 காலமும் அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்து, ஸோ 8 காலமாக தொடர்ந்து அமைச்சராகவே இருந்து வந்திருக்கிற செந்தில் பாலாஜி திடீர்னு ஒரு ஞானோதயம் ஏற்பட்டு திடீர் என்று ஏன் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யணும்? அப்படி ராஜினாமா செய்யணும், அது முன்னாலே செஞ்சிருக்கலாமே, அது இப்போ ஏன் பண்ணணும்? இது வந்து ரொம்ப யோசிக்கத்தக்க ஒரு விஷயம். செந்தில் பாலாஜி இந்த ஒரு 8 காலத்தில் அவர் வந்து தலைகளை அன்னு பார்த்தார் வெளியே வருவதற்கு முடியவே இல்லை. கிட்டத்தட்ட 19 முறை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டது. இப்போ கடைசியாக 19வது முறையாக நீதிமன்ற காவலை நீட்டித்து வருகிற 15 அதாவது நாளினைக்கு அவரை ஆஜராகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. ஸோ 15 அவர் நீதிமன்ற காவல் தொடர்பாக வழக்கு விசாரணையை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் அவர் ராஜினாமா செய்ய போகிறார். அதை விட ரொம்ப முக்கியம், அவர் 2வது முறையாக ஜாமீனுக்கு விண்ணப்பித்திருந்தார். அந்த வழக்கு நாளை 14 வர இருக்கிறது. ஸோ அவர் ஜாமீன் கோரி விண்ணப்பித்திருக்கிற மனு நாளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிற சூழ்நிலையில் நேற்றைக்கு அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இந்த ராஜினாமாவுக்கும் இந்த ஜாமீனுக்கும் என்ன தொடர்பு? ஏன் ராஜினாமா செய்யும்? ஆக்சுவலாக அவரால் ஜாமீனே பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதற்கு அவர் அமைச்சராக தொடர்வது ஒரு காரணம். இதை வந்து இதற்கு முந்தைய காணொலியில் நான் சொல்லியிருக்கிறேன் என்ன எப்படி அது காரணமாக மாறுகிறது. ஏன்னா அவருடைய தம்பி தொடர்ந்து தலைமறைவாக இருக்கிறார். தப்பு செஞ்சவங்க தான் தலைமறைவாக இருப்பாங்க, தப்பு செய்யாதவங்க வெளியில் சுதந்திரமாக இருப்பார். அப்படின்னா தலைமறைவான ஒருவர் அவருடைய சகோதரர் அமைச்சர் பதவியில் இன்னும் தொடர்கிறார். அப்படி தொடர்கிற இந்த இலாக்கா இல்லாத அமைச்சர் மீதும் வழக்குகள் உள்ளன. அமலாக்கத்துறை தொடுத்திருக்கிற வழக்கில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அப்படிங்கிறப்போ அமைச்சராக இருக்கிற ஒருவர் வெளியில் வந்துட்டார், ஜாமீன் பெற்று விட்டார், அவர் இந்த வழக்கு தொடர்பான சாட்சிகளை கலைக்கக்கூடும், இந்த வழக்கில் பெரும் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அவர் செல்வாக்குள்ள ஒரு மனிதர், அமைச்சர் என்கிற பதவியும் அதற்கான அதிகாரத்தையும் பயன்படுத்தி இந்த வழக்கில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை அவர் உருவாக்குவார் அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் அமலாக்கத்துறை சொல்லி வருது. அதனால அவர் வெளியவே வர முடியாமல் போனதற்கு அவர் அமைச்சராக தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருப்பது ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது. அவருடைய சகோதரர் இன்னமும் தலைமறைவாக ஒரு தேடப்படும் குற்றவாளியாக இருப்பது அடுத்த ஒரு காரணம். இதற்கு இடையில அவருடைய சகோதரர் திரும்பவும் கரூர் பகுதியில் நடமாடுவதாக மோப்பம் பிடித்த அமலாக்கத்துறை கடந்த வாரம் செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அவங்க உறவினர்கள் வீடுகள்லாம் ரெய்ட் பண்ணியிருக்காங்க. இவ்வளவும் நடந்திருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருக்கு ஜாமீன் கிடைக்கணும், திரும்ப அவர் சிறையை விட்டு வெளியே வர வேண்டும் என்றால் அவர் அமைச்சர் பதவியை விட்டு வெளியே வர வேண்டும், அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. அதனாலதான் நாளைக்கு அவருடைய ஜாமீன் மனு தொடர்பான வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரக்கூடிய சூழ்நிலையில அவர் நேற்றைக்கு February 12 செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்திருக்கு. சரி, இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன் ஒன்று இருக்கு. அமைச்சர் பதவியை உதறிவிட்டேனும் அவர் ஜாமீனில் வெளியே வந்தாக வேண்டும் அப்படின்னு டிஎம்கே தலைமை ஏன் ஆசைப்படுகிறது? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. என்னன்னா, தேர்தலில் எவரையும் வெற்றி பெற வைக்கக்கூடிய தந்திரங்கள் இவருக்கு அத்துப்படி, செந்தில் பாலாஜிக்கு. அதுல ஒரு பெரிய நிபுணர், என்ன செஞ்சால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜிக்கு நன்றாக தெரியும். அந்த வித்தை கற்றவர் செந்தில் பாலாஜி. விரைவில் மக்களவை தேர்தல் வருகிறது.
மக்களவை தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில் களத்தில் செந்தில் பாலாஜி இருக்க வேண்டும், அதுதான் ரொம்ப முக்கியம். சும்மா அமைச்சர்ங்கிற பேர்ல ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்க பதில அவர் களத்துல இருந்தால் திமுகவுக்கு லாபம் அதிகம். அதனால மக்களவை தேர்தல் இன்னும் 2-3 மாதத்துல வரக்கூடிய சூழ்நிலையில அவர் புழல் ஜெயில உட்கார்ந்துட்டு இருந்தா என்னத்துக்காக? எனவேதான் அவர் அமைச்சர் பதவியில் நீடிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ராஜினாமா செய்தாலும் பரவாயில்லை, முதலில் களத்துக்கு வந்து விட வேண்டும். ஜாமீனை பெற்றால் தான் களத்துக்கு வர முடியும். அப்படி ஜாமீனை பெறணும்னா அவர் அமைச்சர் பதவியை கைவிடும். இப்ப அமைச்சர் பதவியை கைவிட்டுட்டால் இனிமேல் செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இப்ப அவர் அமைச்சராக இல்லை, அவர் ராஜினாமா செய்து விட்டார். எனவே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சாட்சிகளை கலைப்பார், இந்த வழக்குல குறிப்பிடத்தக்க பாதிப்பை உருவாக்குவார் அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்றைக்கு அவர் ஒரு சாதாரண மனிதர், அவ்வளவுதான், ஒரு எம்எல்ஏ, அதுக்கு மேல எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியும். சொல்லி நீதிபதியை கன்வின்ஸ் பண்ணலாம். அப்படி கன்வின்ஸ் பண்ணா இந்த ராஜினாமா ரொம்ப முக்கியம். அதனால இப்ப அப்படியே சுத்தி வந்தீங்கன்னா கரெக்டா இவர் ராஜினாமாவுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய அரசியல் காரணத்தை நீங்க நூல் பிடிச்சிடலாம். மக்களவை தேர்தலுக்கு களத்தில் செந்தில் பாலாஜி இருக்க வேண்டும். குறிப்பா அந்த கொங்கு மண்டலத்துல நிற்கக்கூடிய டிஎம்கே வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதற்கு செந்தில் பாலாஜியினுடைய திறமையும் ஆற்றலும் தந்திரமும் டிஎம்கே தலைமைக்கு தேவை. அதனால அவர் இப்போது ராஜினாமா செய்ய, அவர் வந்து தன்னுடைய ராஜினாமாவை நேற்றைக்கு தமிழக அரசுடைய பொதுத்துறைக்கு அனுப்பி இருக்கிறார். இனி அந்த ராஜினாமா கடிதம் ஆளுநருக்கு அனுப்பப்படும், ஆளுநர் அதை ஏற்றுக்கொண்டதும் அவருடைய ராஜினாமா அமலுக்கு வரும். காங்கிரஸ் ஆட்டம் கண்டு வருகிறதே, ரொம்ப காலமாகவே ஆட்டம் கண்டு வருகிறது. அதுலயும் இப்போ மக்களவை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப தீவிரமாக அது ஆட்டம் கண்டு வருகிறது. மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதல்வர் அசோக் சவான் காங்கிரசுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்திருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளில் காங்கிரசிலிருந்து ராஜினாமா செய்திருக்கக்கூடிய 8வது முன்னாள் முதல்வர் அசோக் சவான், இது ஒரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக். இவர் தவிர்த்து மற்ற 7 பேர் யார் யார்? இப்ப பஞ்சாபினுடைய முதல்வராக இருந்த கேப்டன் அமரிந்தர் சிங், ஜம்மு காஷ்மீருடைய முன்னாள் முதல்வர் குலாம் நபி ஆசாத், உத்தரகண்டினுடைய முன்னாள் முதல்வர் விஜய் பகுகுணா, சத்தீஸ்கரில் முதல்வராக இருந்த அஜித் ஜோகி, ஆனா அவர் இப்ப இல்லை, இறந்து போய்விட்டார். அப்புறம் கர்நாடகத்தினுடைய முன்னாள் முதல்வர் எஸ் எம் கிருஷ்ணா, மகாராஷ்டிரத்தினுடைய முன்னாள் முதல்வர் நாராயண் ராணே, அதுக்கப்புறம் ஒடிசாவுடைய முன்னாள் முதல்வர் கிரிதர் கமாங். கிரிதர் கமாங் மட்டும் ஒரு சின்ன விதிவிலக்கு, ஏன்னா அவர் விலகின அவர் திரும்ப ரீசெண்டா திரும்ப காங்கிரஸ்லயே ஐக்கியமாகி இருக்கிறார். சோ கிட்டத்தட்ட அந்த முன்னாள் முதல்வர்கள் எல்லாம் தெரித்து ஓடிக்கொண்டு இருக்கிறார். அதனால காங்கிரஸ் ஆட்டம் கண்டு கொண்டு இருக்கிறது. மகாராஷ்டிரால அது ஆட்டம் கொண்டு கொண்டு இருக்கிறதுங்கிறது ரொம்ப கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்தது. டோட்டலா அந்த மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய இந்தி கூட்டணியே ரொம்ப ஒரு பரிதாபமான நிலையில இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இந்தி கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய சிவசேனை இரண்டாக உடைந்து அது இரண்டாக பிளந்து கடைசியில் இப்ப ஷிண்டே தலைமையிலான சிவசேனை தான் உண்மையான சிவசேனை என்று தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. சிவசேனையினுடைய சின்னம் ஷிண்டேயிடம் இருக்கிறது, விஜய் உத்தவ் தாக்கரேயிடம் கிடையாது. அதே போல சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் அது இரண்டாக உடைந்திருக்கிறது. அதுல ஒரு பகுதி காங்கிரசுடன் கூட்டணியில் இருக்கிறது, இன்னொரு பகுதி பிஜேபியுடன் கூட்டணியில் இருக்கிறது. அதுல பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரசுக்கு அந்த கட்சியினுடைய ஒரிஜினல் சின்னம் கிடைத்திருக்கிறது, தேர்தல் ஆணையம் அதை அங்கீகரித்திருக்கிறது. ஆக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இரண்டாக செங்குத்தாக பிளந்து ஒன்று பிஜேபி பக்கம் ஒன்று காங்கிரஸ் பக்கமாக நிற்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு காங்கிரசுக்குள்ளேயே உடசல் ஏற்பட்டிருக்கிறது. இப்பதான் ரொம்ப ரீசண்டா மிலின் தியோரா அவர் காங்கிரஸிலிருந்து வெளியே வந்தார். அவர் ரொம்ப ஒரு இளைய தலைமுறையை சேர்ந்த மிகச்சிறந்த ஒரு லீடர், நல்ல அறிவுஜீவி, பன்மொழி புலமை மிக்கவர். அவர் வந்து இப்ப வெளியே வந்து ஏக்ராஜ் ஷிண்டே தலைமையிலான சிவசேனையில் இணைந்திருக்கிறார். அவர் இணைந்த உடனேயே அவரை வந்து ஏக்ராஜ் ஷிண்டே டேவோஸ்க்கெல்லாம் கூப்பிட்டு போய் அங்க அந்நிய முதலீட்டாளர்கள்டெல்லாம் பேசி அவங்கள்டேந்து ஏராளமான முதலீடுகளை மகாராஷ்டிரத்துக்கு ஈர்த்து வந்திருக்கிறார். ஸோ மிலிந்த் தியோராவை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணாமல் காங்கிரஸ் அப்படியே ஒரு குப்பையில போட்ட மாதிரி வச்சிருந்தது. அவரை இப்போ ஏக்ராஜ் ஷிண்டே தலைமையிலான சிவசேனையில் இணைந்த பிறகு ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கிற முக்கிய இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். இப்படி மகாராஷ்டிரத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கரைந்து கொண்டு இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல ஏற்கனவே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய உறுப்பு கட்சிகளும் இரண்டாக பிளவுண்டு இருக்கின்ற காரணத்தினால் மகாராஷ்டிரத்தில் மொத்தமாக
அந்த இந்தி கூட்டணியை ரொம்ப நலிவடைந்து கொண்டிருக்கிறது, அந்த திசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இதுக்கு மத்தியில் இந்த தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் எந்த அளவுக்கு பலவீனம் அடைந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு இண்டிகேட்டர் கிடைத்திருக்கிறது. என்னன்னா, வருகிற இந்த மக்களவை தேர்தலில் சோனியா காந்தி போட்டியிடப் போவதில்லை என்று தகவல் கசிய தொடங்கி இருக்கிறது. ஏன்னா வர 27ஆம் தேதி 15 மாநிலங்களில் 56 ராஜ்யசபா இடங்களுக்கான தேர்தல் நடக்க இருக்கிறது. அதுக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய வருகிற 15ஆம் தேதி கடைசி நாள். அநேகமா இமாச்சல் பிரதேசிலிருந்தோ அல்லது ராஜஸ்தானில் இருந்தோ ராஜ்யசபா உறுப்பினராக சோனியா காந்தி தேர்வு செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது. கொஞ்ச நாட்களுக்கு முன்னால லோக்சபால பிரதமர் என்ன பேசினாங்கிறத கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க. அல்ல, பிரதமர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார், எதிர்கட்சி தலைவர்கள் பல பேர் வந்து தொகுதி மாறி போட்டியிட முயற்சி செய்து வருகிறார்கள். அல்ல, இன்னும் ஒரு சில தலைவர்கள் லோக்சபா தேர்தலில் போட்டியிடாமல் ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிட்டால் என்ன என்று யோசித்து வருகிறார்கள் என்று கிண்டல் அடித்திருந்தார். விரைவிலேயே எதிர்கட்சி தலைவர்கள் பதவி உயர்வு பெற்று பார்வையாளர் மாடத்துக்கு சென்று விடுவார்கள் அப்படின்னு ரொம்ப ஒரு சர்காஸ்டிக்கா அவர் பேசியிருந்தார். அப்ப ஹாலத் தேக்கிய ஹமாரி கர்கே ஜி இஸ் சதன் சே உஸ் சதன் ஷிஃப்ட் ஹோ கயே ஔர் குலாம் நபி ஜி தோ பார்ட்டி சே ஹி ஷிஃப்ட் கர் கயே யே சப் பரிவார்வாத் கே பேண்ட் சட் கயே ஔர் ஆப் ஆப் ஜிஸ் உச்சாயி பே ஹே உஸ்ஸே பி அதிக உச்சாயி பர் ஜரூர் பஹுஞ்சேங்கே ஔர் அகலே சுனாவ் மே தர்ஷக் திசா மே திகேங்கே. இப்போ அவர் சொன்னது போலவே சோனியா காந்தி ரேபரேலியில் போட்டியிடுவதை தவிர்த்து விட்டு ராஜ்யசபா மூலம் ரொம்ப பாதுகாப்பாக பாராளுமன்றத்துக்குள் நுழைவதற்கு முயற்சி செய்வார் என்று தெரிகிறது. அப்படின்னா அந்த ரேபரேலி தொகுதியில் பிரியங்கா காந்தி போட்டியிடக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. ரேபரேலியில் பாவம் பிரியங்கா காந்தி போட்டியிட்டு என்ன செய்ய போகிறார்? மொத்த யூபியுமே வேற விதமாக ஆகி கொண்டிருக்கிறது. அந்த யூபியில் இருக்கும் மூடே வேற விதமாகிட்டு இருக்கு. 80-80 அப்படியே பிஜேபி அள்ளும் என்பது போல தெரிகிறது. டைம்ஸ் நவ் மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பில் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படியே 80-77 தொகுதிகளில் பிஜேபி வெல்லும் என்று கூறப்பட்டு இருக்கிறது. போன தடவை அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி தோற்றார், வயநாடு அவரை காப்பாற்றியது. இதுக்கு முன்னால் மோடி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் சொன்னது மாதிரி பெரும்பான்மையினர் சிறுபான்மையினராக இருக்கின்ற வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று நாடாளுமன்றத்துக்கு சென்றார், லோக்சபாவுக்குள் நுழைந்தார். இப்போ ரேபரேலியில் பிரியங்கா காந்தி போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரொப்போசலை காங்கிரஸ் தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அநேகமாக அவர் தான் போட்டியிடுவார், சோனியா காந்தி சேஃபா ராஜ்யசபாவுக்கு போவார் என்று தெரிகிறது. இந்த நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல், யூபி சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளராக இயங்கியதே பிரியங்கா காந்தி தான். ஸோ அவருடைய மேற்பார்வையில் பிரியங்கா காந்தியுடைய தலைமைத்துவத்தில் காங்கிரஸ் இயங்கி அது கடைசியாக 2-2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. 2% வாக்குகளை மட்டுமே யூபியில் பெற்றது. சட்டப்பேரவை தேர்தல் நான் சொல்றேன், யூபியில் இருக்கிற மொத்த சட்டப்பேரவை தொகுதிகளுடைய எண்ணிக்கை 403. 403 காங்கிரஸ் பெற்றது 2-2 தொகுதிகள், பெற்ற வாக்கு சதவீதம் 2%. இது எப்போ? பிரியங்கா காந்தியினுடைய தலைமைக்கு கீழே, அவருடைய நேரடி மேற்பார்வையின் கீழே, அவர் தான் இன்சார்ஜ்னு, யூபி இன்சார்ஜ்னு அறிவிக்கப்பட்டு அவருடைய மேற்பார்வையில் அவர் களமாடி பெற்று தந்த வெற்றி. அப்படிப்பட்ட பிரியங்கா காந்தி இந்த தடவை ரேபரேலியில் போட்டியிட போகிறார். என்ன, எப்படி அவர் கரை சேருவார் என்று தெரியவில்லை. உண்மையிலேயே அகிலேஷ் யாதவ் கை கொடுப்பாரா? இன்னொன்று, அகிலேஷ் யாதவ் கை கொடுத்து காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ணி அகிலேஷ் யாதவுடைய அத்தனை தொண்டர்களும் ரேபரேலியில் ஓட்டு போட்டாலும் கூட பிரியங்கா காந்தி தோற்பதற்குத்தான் வாய்ப்பு அதிகம். அதனால மொத்தத்துல காங்கிரஸ் பொறிகளங்கி போயிருக்கிறது, அதுதான் உண்மை. மீண்டும் விவசாயிகள் போராட்டம் தொடங்கிவிட்டது. அதான் எலெக்ஷன் வருது இல்ல, எலெக்ஷன் வந்தா உடனே விவசாயிகள் போராட தொடங்கிடுவாங்க. உண்மையில் அவர்கள் விவசாயிகள் கிடையாது, விவசாயிகள் என்ற பெயரில் போராடக்கூடிய பண்ணை முதலாளிகள், குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா இந்த பகுதியை சார்ந்தவர்கள். இவங்களுக்கு பின்னால யார் இருக்கா அப்படின்னா ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இருக்கிறது. அரசியல் சக்திகள்னா ஆம் ஆத்மி காங்கிரஸ், இந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு சில சக்திகள், பிரிவினைவாத சக்திகள் உண்டு. அது ஃபுல்லாக காலிஸ்தான் ஆதரவு ஃபோர்ஸ், இன்னும் காலிஸ்தான் ஃபோர்ஸஸே உள்ள நேரடியாலாம் இருக்கு. இதை கடந்த முறை ஒரு தொடர்ந்து 2 காலமாக இந்த விவசாயிகள் என்கிற பெயரில் அவர் போராட்டம் நடத்தினாங்க டெல்லி எல்லையில், அதை நாம் பார்த்துருக்குறோம்.
என்னென்ன வன்முறையில் அவர்கள் ஈடுபட்டார்கள் எல்லாத்தையும் அத்தனையும் நம்ம வந்து கண்ணார பார்த்துருக்கிறோம். அதன் பிறகு அவர்கள் கேட்டபடியே அவர்கள் டிமாண்டு படியே மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட 3 வேளாண் சட்டங்களையும் மோடி திரும்ப பெற்றார். மோடியினுடைய பொலிட்டிக்கல் லைஃப்ல அவர் இதுவரைக்கும் கொண்டு வந்த எதையும் திரும்ப பெற்றதே கிடையாது. முதன்முறையாக கொண்டு வந்த வேளாண் சட்டங்களை இவர்களுக்காக திரும்ப பெற்றார். அதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. கோரிக்கை நிறைவேற்றப்பட்ட பிறகும் மீண்டும் இப்போது வேண்டுமென்றே தேர்தலை மனதில் வைத்து ஒரு போராட்டத்தை இன்றைக்கிலிருந்து தொடங்குகிறார்கள். ஃபுல்லா டிராக்டர்ல போக போறாங்க, டெல்லியை நோக்கி போக போகிறார்கள், டெல்லியை முற்றுகையிட போகிறார்கள். இத்தனை வேலையும் பார்க்குறாங்க. இதை யாரு ஆர்கனைஸ் பண்றா அப்படின்னா, இதுக்கு முன்னால அந்த போராட்டத்தை யாரு ஆர்கனைஸ் பண்ணாங்களோ அதே சம்யுக்த கிசான் மோர்ச்சா, அதே போல கிசான் மஸ்தூர் மோர்ச்சா ஆகிய 2 அமைப்புகள். இவங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக நேற்றைக்கு சண்டிகர்ல சாயந்தரம் 6:30 நள்ளிரவு வரை பியூஷ் கோயல், அர்ஜுன் முண்டா, நித்யானந்த ராய் ஆகிய 3 மத்திய அமைச்சர்கள் நள்ளிரவு வரை கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில எதுவும் அது வெற்றி பெறவில்லை. இத்தனைக்கும் அவங்களுடைய பல்வேறு கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு இருக்கின்றன. ஒரு சில கோரிக்கைகளை பரிசீலனை பண்றதுக்கு நாங்கள் ஒரு கமிட்டி அமைக்கிறோம், குழுவை அமைக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதையெல்லாம் ஏற்க முடியாது. இப்பவே இந்த க்ஷணமே செய்தாக வேண்டும் என்று அவங்க வந்து டேர்ம்ஸ் டிக்டேட் பண்றாங்க. இந்த சூழ்நிலையில அவங்க போராட்டத்தை நாங்கள் தொடங்குகிறோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதுல வந்து ஒரு சில டிமாண்ட்ஸ் மத்திய அரசால் செய்யவே முடியாது அப்படிங்கிற டிமாண்ட்ஸ் இருக்கும். அதை வேண்டுமென்றே தெரிந்து கொண்டு அதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அதில் ஒன் ஆஃப் த டிமாண்ட்ஸ் என்ன அப்படின்னா, WTOலேருந்து, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்லேருந்து இந்தியா வெளியேற வேண்டும். இதை சொல்லுவதற்கு இவர்கள் யார்? WTOல வந்து மோடி காலத்தில் ஒன்றும் அதில் இணையலை. இந்தியா WTOல எப்போ இணைந்தது? 1995 January 1 இணைந்தது. அப்போ பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ். காங்கிரஸ் காலத்தில் இந்த முடிவை இந்தியா எடுத்தது. ஏன்னா குளோபலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன் இந்த 3 உச்சத்தை தொட்டிருந்த காலகட்டம். இன்னைக்கு வரைக்கும் அதுதான் மொத்த உலகத்தை ரூல் பண்ணிட்டு இருக்கு. அது எல்லாம் இந்த WTOலேருந்து ஆரம்பமே ஆகிறது. இனி WTOல நீங்கள் வந்து அங்கத்துவம் பெறாமல் எதையும் சாதிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. சீனா கூட WTOல மெம்பர் தான். எல்லாருமே WTOக்குள்ள வந்தாச்சு. ஆனால் WTOலேருந்து இப்போ வெளியேற வேண்டும் அப்படின்னு இவங்க விவசாயிகள் டிக்டேட் பண்றாங்க. காங்கிரஸ் காலத்தில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. மோடி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு காங்கிரஸ் எத்தனை முறை ஆட்சி செய்திருக்கு. ஆனால் இந்த விவசாயிகள், இன்னைக்கு போராடக்கூடிய இந்த விவசாயிகள் யாரும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த டிமாண்டை வச்சதே கிடையாது. ஆனால் காங்கிரஸ் காலத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கான பரிகாரத்தை மோடியின் ஆட்சி காலத்தில் இவர்கள் தேடுகிறார்கள். ஏன் காங்கிரஸ் காலத்தில் அவர்கள் வலியுறுத்தல? WTOலேருந்து வெளியில வரணும்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் அவங்க சொல்லியிருக்கணும்ல? ஒண்ணுமே இல்லையே. என்ன காரணம் அப்படின்னா, நிச்சயமா WTOலேருந்துலாம் இந்தியா இப்போதைக்கெல்லாம் வெளியில வர முடியாது. அது அவ்வளவு ஈஸியான காரியம்லாம் இல்லை. இவர்கள் நடத்தக்கூடிய இந்த சின்ன சின்ன போராட்டத்துக்காக ஒரு மொத்த இந்தியாவில எத்தனையோ மாநிலங்கள் இருக்கிறப்போ ஒரு 2 மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள் என்ற பெயரில் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிற பண்ணை முதலாளிகளுக்கெல்லாம் இந்திய அரசு பணிந்து கொண்டு இருக்க முடியாது. அப்ப நிச்சயமா இந்த WTOலேருந்து இந்தியா வெளியில வராது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். சோ இந்திய அரசால நிறைவேற்றவே முடியாத ஒரு டிமாண்டை வைக்க வேண்டியது. வச்சுட்டு நாங்கள் சொன்ன டிமாண்டை இந்திய அரசு நிறைவேற்றவில்லை, எனவே நாங்கள் போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த மக்களவை தேர்தல் நடந்து முடிகிற வரை போராட்டத்தை நீட்டிக்க வேண்டியது. இதுதான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. இதைத்தான் கடந்த முறை ஃபாலோ பண்ணாங்க. வருஷக்கணக்கில் நடந்துகிட்டு இருந்தது, இப்போ திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த தலைவலியை மோடி அரசு எவ்வாறு சமாளிக்க போகிறது என்பதை பார்க்க வேண்டும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த போராட்டத்துடைய தாக்கம் யூபியில் பெருமளவு இருக்காது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா யூபியில் விவசாயிகளின் தலைவரும் ஜாட்டுகளுடைய தலைவருமான சரண் சிங்கினுடைய பேர் ஜெயந்த் சௌத்ரி இப்போத்தான் NDAவில் இணைந்திருக்கிறார். அவருடைய ராஷ்டிரிய லோக்தள் NDAவுக்குள் வந்திருக்கிறது. இதற்கு முன்னால் அவர் வந்து
விவசாயிகள் போராட்டத்துக்கு அனுசரணையாக இருந்தார். அப்போ எதிர்த்தரப்புல இருந்தார். இப்போது அவரே என்டிஏக்குள்ள வந்திருக்கிறதுனால யூபிஏ பொறுத்தவரை ஒரு பெரிய தாக்கம்லாம் இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க தாக்கம் பஞ்சாபிலும் ஹரியானாவிலும் இருக்கும். பஞ்சாபில் ஏற்கனவே பிஜேபி பெரிய அளவில் ஜெயிக்கக்கூடிய கட்சி அல்ல. அங்கே வலுவான கட்சிகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆம் ஆத்மி, அப்புறம் காங்கிரஸ், அப்புறம் அகாலிதள். இப்போ அகாலிதளும் பிஜேபியுடன் பேசி கொண்டிருக்கிறது. பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த விவசாயிகள் போராட்டம் அப்படின்னு ஒன்று கிளம்பி இருக்கிறது. இது எதுக்காக அப்படின்னா அதில் இன்னொரு சூட்சமான கருத்து உண்டு. அகாலிதள் கட்சிக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்குவது. ஏன்னா இதுக்கு முன்னால என்டிஏவில் தொடர்ந்து இருந்து வந்த அகாலிதள் இந்த விவசாயிகள் போராட்டம் தொடங்கினதுக்கு அப்புறம் கடந்த காலத்தில் அதை சுட்டி காட்டி விவசாயிகள் பிரச்சனைக்கு இந்த அரசு தீர்வு காணவில்லை, எங்களுக்கு விவசாயிகள் தான் முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லி அவங்க என்டிஏலேருந்து வெளியில் வந்தாங்க. ஸோ விவசாயிகள் போராட்டத்தின் காரணமாகத்தான் என்டிஏலேருந்து அகாலிதளமே வெளியில் வந்தது. இப்போ மீண்டும் என்டிஏக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி அகாலிதள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற போது விவசாயிகள் போராட்டம் மீண்டும் தொடங்குகிறது. இதன் மூலமா அகாலிதளத்துக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்குது. திரும்ப விவசாயிகள் ஆரம்பிச்சிட்டாங்களே, இப்போ விவசாயியோட சப்போர்ட் கிடைக்குமோ இல்லையோ, திரும்ப என்டிஏக்குள்ளே போகிறதா வேண்டாமா, இல்லாட்டி என்டிஏ விட்டு பழைய நிலைப்பாட்டிலேயே இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் என்டிஏவுக்கு வெளியே இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஒரு குழப்பத்தை அகாலிதள் மனதில் உருவாக்குவது. இதுதான் இந்த டைமிங்க்கு ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ எப்படினாலும் இந்த எலெக்ஷன் முடிகிற வரை இந்த விவசாயிகள் போராட்டம் என்கிற பெயரில் நடக்கக்கூடிய இந்த ரப்சர் இருந்து கொண்டு தான் இருக்கும். இதை எப்படி மோடி சமாளிக்கிறார் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனா இது தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையோ பாதிப்பையோ உருவாக்காது. அது வந்து திட்டவட்டமாக சொல்ல முடியும். அவர் ஏற்கனவே மோடி சொன்னது போல, லோக்சபாவில் சொன்னது போல, ஒரு 370க்கு மேல் பிஜேபி ஜெயிக்கும், 400க்கு மேல் என்டிஏ ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாரே, கிட்டத்தட்ட அந்த ஃபிகரை நோக்கி போவதில் இந்த விவசாயிகள் போராட்டம் எந்த தடையும் உருவாக்கி விடாது. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.